ஐபிஎல்லோட 11வது சீசனில் தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்ட குஜராத் டைட்டன்ஸ் அணி லீக் சுற்றோட முடிவில் புள்ளிப்பட்டியலில் முதலிடத்தையும் பிடிச்சு வந்திருக்காங்க. இதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நடைபெற்ற பிளே ஆஃப் ஆட்டங்களில் சிஎஸ்கே விடம் 15 ரன்கள் வித்தியாசத்தில் தோற்றிருக்க நிலையில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராக 62 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றதை தொடர்ந்து இதனைத் தொடர்ந்து ஃபைனலில் சிஎஸ்கே குஜராத் டைட்டன்ஸ் ஆகிய அணிகளும் மோதி வந்திருக்காங்க. இந்த நிலையில் தான் ஃபைனல் நடைபெறும் நாளில் மழை குறுக்கிட்டதால் ஆட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டு அடுத்த நாளில் பார்த்தீங்கன்னா ஃபைனல் நடத்தப்பட்டிருக்கு. இதில் சிறப்பாக செயல்பட்ட சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கடைசி பந்தில் பவுண்டரி அடித்து கோப்பையை தட்டி தூக்கியிருக்காங்க. இந்த நிலையில தான் நடந்து முடிந்த ஐபிஎல்லோட 16வது சீசன்ல ரசிகர் மத்தியில் அதிக வரவேற்பை பெற்ற டாப் 3 அணிகள் எது என்பதை குறித்து பிசிசிஐயும் அறிவிச்சிருக்காங்க. முதலிடத்துல பாத்தீங்கன்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் தான். ஐபிஎல்லோட 16வது சீசன்ல அதிக வரவேற்பை பெற்ற முதல் அணி ஆர்சிபி தான். இந்த அணிக்கு சமூக வலைதளத்துல பாத்தீங்கன்னா 485 மில்லியன் ரசிகர்கள் ஆதரவு அளித்துள்ளதாகவும் பிசிசிஐயும் தெரிவிச்சு வந்திருக்காங்க. இரண்டாவது இடத்துல பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அணி. 15வது சீசன்ல 10வது இடத்தை பிடித்த மும்பை இந்தியன்ஸ் அணி 16வது சீசன்ல பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறி அசத்தி வந்திருக்காங்க. இந்த அணிக்கு சமூக வலைதளத்துல 366 மில்லியன் ரசிகர்கள் ஆதரவு அளித்துள்ளதாக பிசிசிஐயும் தெரிவிச்சு வந்திருக்காங்க. இதனைத் தொடர்ந்து மூன்றாவதாக பாத்தீங்கன்னா ஐபிஎல்லோட 16வது சீசன்ல கோப்பை வென்ற சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு சமூக வலைதளங்கள்ல 83 மில்லியன் ரசிகர்கள் மட்டும்தான் ஆதரவு அளித்துள்ளதாக பிசிசிஐ கூறியிருக்காங்க. இந்த சீசன்ல தோனிக்காகவே வேறு அணிகள் ரசிகர்கள் கூட சிஎஸ்கேவிற்கு ஆதரவு அளித்து வந்திருக்காங்க. அப்படி இருந்தும் சிஎஸ்கேவிற்கு மிக குறைவான ரசிகர்கள் மட்டும்தான் சமூக வலைதளத்தில் ஆதரவு தெரிவித்ததாக கூறப்பட்டிருக்க நிலையில ரசிகர் மத்தியில இது சமப்பெரிய குழப்பமாகவும் ஏற்படுத்தியிருக்கு. இதனைத் தொடர்ந்து ஐபிஎல்லோட 2023 ஒரு ஹேஷ்டாகே 1.6 மில்லியன் முறை ரசிகர்கள் பயன்படுத்தியிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்க நிலையில அதே போலதான் ஐபிஎல்லோட 2023 என்ற ஹேஷ்டாகை பயன்படுத்திய வீடியோக்களுக்கு 3.1 மில்லியன் வியூஸ் கிடைத்திருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. சரி ஓகே, இது போன்ற கிரிக்கெட் பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தமிழ் கிரிக்கெட் இன்ஃபோ இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.